வந்து கிளர்க்கு சோர்ஸ் ரூம். என் பேர் வந்து யஸ்மினிதா. நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் ஊருக்கு வந்து புத்துக்கோயில். நான் ஒன்றாவது அஞ்சாவது வரையும் என் ஊரில் தான் படித்தேன். அப்படி படிக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரோடு வசதி எதுவுமே இருக்காது, தண்ணி வசதி எதுவுமே இருக்குங்க. தண்ணி எடுக்க போகணுன்னா 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அப்படி நடந்து தான் போகணும். நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எங்கள் ஓட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க தலைவர்களுக்குள்ள. நான் சொல்லுவோங்க அப்படிங்க, ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை, செஞ்சு கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். யாருமே எனக்கு செஞ்சே கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அப்பா தினமும் குடிச்சிட்டு வருவார், எங்கள் அம்மா தினமும் அடித்து போட்டுருவார். எங்கள் அம்மாவுக்கு அடிக்கடிக்கு மேல்மூச்சு எடுத்துக்கோ, அடிக்கடிக்கு உடம்பு சரி ஆகிடுவாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு. எங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க கூட எடுத்து வந்து கேட்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நாங்கள் தான் எல்லாமே செய்யணும். வந்துட்டு என்னை அஞ்சாவதுலேயே படிப்பு நிறுத்திட்டாங்க. எங்கள் அப்பா அஞ்சாவதுலேயே குடி பார்க்கறதால அடிமை ஆகிட்டார். அதனால் எங்கள் அம்மா எங்கள் அப்பா என்னை படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் தம்பி அவங்க படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு படித்து நர்சிங் ஆகணும் தான் ஆசை, ஆனால் எங்கள் வீட்டில் படிக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் அம்மா அப்பா வந்து தலைமுடி வியாபாரம் தான் செய்கிறாங்க. அப்படி செய்யும்போது வந்து பாத்திரம் வைக்கிறாங்க. அந்த பாத்திரம் வாங்கினா தான் எங்களுக்கு சாப்பாடே கிடைக்குன்னா ஒரு சாப்பாடு கூட கிடைக்காது. அப்படி அவங்க ஊர் ஊராக போய் சுற்றிட்டு வருவாங்க, அப்போ தான் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் அப்பா சாப்பாடு செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த கஷ்டப்பட்டு நல்லா நாங்கள் படிக்கணும்னு நினச்சாலும் எங்கள் வீட்டில் என்னால் படிக்க வைக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் அப்பா வந்து நான் படிக்க வைக்க மாட்டேன், நீ படிக்க போகாத, வீட்டிலே இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் அழுதேன். அப்போலாம் எங்கள் ஊரில் சாமி கல் அந்த மாதிரி மரம்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி மரம்லாம் கும்பிட்டு இருந்தோம். அப்போ அந்த சாமிக்கு நான் கேட்பேன், எங்கள் வீட்டில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நீ எதுவுமே எங்களுக்கு செய்யவே மாட்டேன்னு நான் சாமி கேட்டேன். அந்த சாமி உங்களுக்கு எதுவுமே தருவே தெரியாது. அதுக்கப்புறமா என்ன சாஸ்தில் ஒரு அக்கா படித்தவங்க, அந்த அக்கா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி என்ன சாஸ்தி இருக்குது, அங்கே போய் சேர்த்து விடுங்க, அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா அப்பயும் சொன்னாங்க நான் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அழுந்து கேட்டேன் எங்கள் அம்மா கிட்டே, நான் படிக்கணும் ஆசைப்படுறேன் சேர்த்து விடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் எங்கள் அம்மா அந்த ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுனாடி அதுக்கப்புறமா அந்த ஹாஸ்டலில் நல்லா என்ன பார்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பே பண்ணுவாங்க, ஜாப் பண்ணுவாங்க. ஏசப்பன யாருமே கிடையாது. அவங்க போனால் தானே நல்லா தெரிஞ்சுக்கினேன். அதுக்கப்புறமா பைபிள்லாம் வாசிக்குவாங்க. அதுக்கப்புறமா அங்கே போய் நானும் ஜாப் பண்ண கற்றுக்கினேன். எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஜாப் பண்ணேன். இப்போ எல்லாமே எங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்காங்க. எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட்டு வருது. நல்லா வீட்டில் இருக்கும்போது சரியாக சாப்பிட மாட்டேன், ஹாஸ்டலுக்கு போய் இப்போ 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, நல்லா பார்த்துக்கிறாங்க, இப்போ நல்லா செய்கிறாங்க. அதை வந்து ஜெயிச்சுக்கோங்க. ஆமாம்.